வணக்கம் மாணவ செல்வங்களே, மற்றொரு குருகுலம் நிகழ்ச்சி வாயிலாக உங்களோடு இணைந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இன்றைய இந்த நாளில் நாங்கள் வான்குருவியின் கூடு என்ற உங்களுடைய கட்டுரை பகுதியோடு உரையாட இருக்கிறோம். அன்பான மாணவர்களே, ஒரு நல்ல பொழுதில் அந்த கட்டுரையோடு சேர்ந்து நாங்கள் பயணிப்போம். ஒரு குளம் நிறைந்த பகுதி, பக்கத்திலே ஒரு அழகான மரம், அந்த மரத்தில் ஒரு குரங்கு, அந்த நீர்நிலையிலே மீன்கள் ஓடி செல்லுகின்ற காட்சி. அந்த குரங்கு அந்த மீன்களை பார்க்கிறது. ஒரு வெக்கையான பொழுதிலே அந்த நீர்நிலையை உற்று பார்க்கிற அந்த குரங்கு நினைக்கிறது, ஆ, இப்படியான ஒரு குளிர்ச்சியான பொழுதிலே அந்த மீன்கள் மகிழ்ச்சியாக அந்த உயிர்கள் நீரிலே வாழ்கின்றன என்று தனக்குள்ளே நினைத்து, இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்கவில்லையே என்று அந்த குரங்கு கவலைப்பட்டு கொண்டிருந்ததா. அந்த வேளையில் அந்த நீரிலே ஓடிக்கொண்டிருக்கிற அந்த மீன்களிலே ஒரு மீன் அந்த எதிர்ச்சியாக அந்த குரங்கை பார்த்தது. அது லாவகமாக மரங்கத்திலே தாவி தாவி ஏறி நகர்ந்து கனி உண்டு ருசிக்கிற அந்த காட்சியை கண்ட மீன் நினைத்ததாம், இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படி மரமேறுவதற்கான ஆற்றல் எனக்கு தெரியவில்லையே என்று சொல்லி அது தன்னளவில் உடைந்து கொண்டதா. பிள்ளைகளே, என்ன புரிகிறது? அந்த குரங்கு இப்படியான ஒரு அற்புதமான தனக்கு இருக்கக்கூடிய கடவுள் கொடுத்த அந்த ஆற்றல், பாய்ந்து மரமேறி மகிழ்ந்திருக்கின்ற வாழ்க்கை தனக்கு வாய்த்திருக்கிறது என்று தன்னளவில் நினைக்காமல், இன்னொரு திறமை எனக்கு இல்லை, ஆகவே நான் குறைந்தவன் என்று எண்ணுகிறது. அதே போலதான் அந்த மீன். இந்த கதை உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கும், இந்த சம்பவம் ஒரு செய்தியை சொல்லியிருக்கும். வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கிறது. அதை நாம் உணர்ந்து அதில் நாம் திளைத்து அதில் நாம் நிமிர வேண்டும் என்பதுதான் அந்த உண்மை. இந்த சம்பவ செய்தியோடு இந்த கட்டுரைக்குள்ளே நாங்கள் பயணிப்போம். கட்டுரை வகை என்ற வகையிலே பேசினார். இந்த கட்டுரை ஒரு சுய அனுபவத்தை விவரிப்பதான ஒரு கட்டுரை. இந்த கட்டுரையை எழுதிய ஆசிரியர் பற்றி ஒரு குறிப்பு. பெரிதாக அவரை பற்றி நீங்கள் இப்போது இந்த வயதிலே அறிந்து கொள்ள தேவையில்லை. இருந்தாலும் பெருமாள் முருகனை பற்றி ஒரு குறிப்பு. பெருமாள் முருகன் இந்தியாவின் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு மூத்த எழுத்தாளர், சிறந்த ஆளுமை மிக்கவர், பல நாவல்களை கதைகளை எழுதி தனக்கான முத்திரையை பதித்திருக்கிறவர். அவர் தன்னுடைய சுய வரலாற்றில் வந்த ஒரு சம்பவத்தை, நடந்த ஒரு அனுபவத்தை இங்கு பகிர்ந்திருக்கிறார் ஒரு அழகான கட்டுரையாக. இந்த கட்டுரையினுடைய அடையாள கருத்து, அதை நாங்கள் மனம் கொள்வது நல்லது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று எளிது, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று எளிது. இது கட்டுரை பேசுகிற ஒரு பிரதானமான செய்தி. இப்போது நாங்கள் வழமை போலவே இந்த பேரிடர் காலத்திலே நீங்கள் வீட்டில் இருக்கின்ற இந்த வேளையிலே கூடி நாங்கள் இந்த கட்டுரையோடு பயணித்து அதை சொல்லுகிற அந்த செய்தியை குறித்து உரையாடுவோம். பாருங்கள், வான் குருவியின் கூடு. இது உங்களுடைய பாட புத்தகத்தின் 14வது பாடம். கட்டுரை ஆசிரியர் கட்டுரையை இவ்வாறு தொடங்குகிறார். கல்லூரி மாணவனாக இருந்தபோது இடைக்காலத்து ஔவையார் பாடல் ஒன்றை படித்தேன். பாருங்கள், அவர் சொல்லுகிறார், தான் படித்தேன். அப்பாடலின் கடைசி அடி என் மனதில் ஒட்டி கொண்டது. இப்படி அந்த பாட்டிலேயாம் ஔவையாருடைய பாடலில் கடைசி வரி தன்னுடைய மனசுக்குள்ள அப்படியே ஒட்டி கொண்டது. அது என்ன ஒட்டி கொண்டது என்றால் பதிந்து விட்டது. சொல்லுகிறார், வெண்பாவில் அமைந்த அந்த கடைசி கடைசிக்கு முந்திய 3 அடிகள், அந்த கடைசி அடியின் அடியின் கருத்தை மந்திரமாக்கும் முழு முயற்சியில் இறங்கி வெற்றி பெற்றிருந்தன. அப்ப இது ஔவையாருடைய பாடல், 4 அடிகளில் அமைந்த பாடல், வெண்பாய் ஆப்பில் அமைந்த பாடல். அந்த பாடல் தான் அவருடைய மனசில் ஒட்டி கொண்டது என்று ஆசிரியர் சொல்லுகிறார். அதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அப்ப அந்த கடைசி அடி மிக முக்கியமாக அவருடைய மனதை தைத்திருக்கிறது. அதுக்கு மேலுள்ள 3 அடிகளும் அதை வலுப்படுத்துவதாக, துணை செய்வதாக வந்திருப்பதை அவர் சொல்கிறார். அடியின் மந்திரமாக்கும் முழு முயற்சியில் இறங்கி வெற்றி பெற்றிருந்தன. கிராமத்தில் இருந்து கல்வி சார்ந்த பின்னணி எதுவும் இல்லாமல் கல்லூரி படிப்புக்கு வந்து சேரும் முதல் தலைமுறை மாணவனுக்கு ஏற்படும் தாழ்வுணர்ச்சி,
முதல் தலைமுறை மாணவனுக்கு ஏற்படுகிற தாழ்வுணர்ச்சி எனக்குள் நிறைந்திருந்த காலம். தன்னுடைய அனுபவம் அது. அவர் கிராமத்திலே படித்து வாழ்ந்தவர், வளர்ந்தவர். இப்ப படித்து அவர் நகரத்துக்கு வருகிறார், ஒரு பாடசாலைக்கு வருகிறார், பெரிய கல்லூரிக்கு. அப்படி வருகிற போது மற்றவர்களோடு ஒப்பிடுகிற போது தான் தன்னில் ஏதோ சில குறைபாடுகள் உள்ளன, தான் ஒரு குறைந்தவன் என்ற மனநிலை பிள்ளைகளை இந்த மனநிலை ஒரு ஒரு வரை பாதிக்கும். அதுதான் அந்த தாழ் உணர்ச்சி என்று சொல்லுகிற இந்த விஷயம் சொல்லுகிறார் பாருங்க. அந்த தாழ் உணர்ச்சி, அந்த தாழ் உணர்ச்சியால் அவர் பாதிக்கப்பட்டார் என்று அவர் சொல்லுகிறார். நிறைந்திருந்தது அந்த தாழ் உணர்ச்சி. சக மாணவர்களுடன் கூட இயல்பாக பழக இயலாமல் ஒதுங்கி இருந்தேன். இப்ப மாணவர்கள் நிறைந்திருக்கிற அந்த வகுப்பிலே இவருக்கு ஒரு தாழ்வு சிக்கல், என்னால் சில விடயங்களில் அவர்களோடு சமமாக ஈடுபட முடியவில்லை, அல்லது ஏதோ நான் அவர்களோடு ஒப்பிடுகையில் சற்று குறைவாக இருக்கிறேன் என்கின்ற ஒரு மனச்சிக்கல் அந்த பிள்ளையை அந்த அந்த வயசிலே அவரை பாதித்தது. அதுதான் அந்த தாழ்வு சிக்கல், அது அவரிடம் நிறைந்திருந்தது. அப்ப அந்த சூழ்நிலையில் அவர் சொல்றார் பாருங்கள், என்ன எவ்வாறு முன்னெடுத்து செல்வது? அப்படி என்றால் என்ன பிள்ளைகளே, முன்னெடுத்து செல்வது என்றால் என்ன? வகுப்பிலே நான் எவ்வாறு என்னை வெளிப்படுத்துவது, என்னை எவ்வாறு அடுத்த தளம் நோக்கி நகர்த்துவது, எவ்வாறு நான் செயற்படுவது, அவ்வாறு நடைபெறுகிறதைத்தான் நாங்கள் முன்னெடுத்தல் என்று சொல்லுகிறார் இவர். அப்ப முன்னெடுத்து செல்வது என்று தெரியாமல் புழுங்கி தவித்த பருவம், அப்படியே மனசுக்குள்ளே அவிந்து போயிருக்கிறார். யாருடன் பகிர முடியல, மற்றவர்களோடு உரையாடி தன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாமல் தனக்குள்ளேயே போட்டு குமைந்து குமைந்து வருந்தி கொண்டிருக்கிற அந்த நிலைதான் புழுங்கி தவித்த பருவம் என்று அவர் சொல்லுகிறார். அந்த வேளையிலேதான் இந்த பாடலை படிக்க நேர்ந்தது. பாருங்கள், அவருடைய மனசை மாற்றிய அந்த சம்பவம் வருகிற பாடல் சொல்லுகிற செய்தி, மையிருட்டில் தடுமாறிக்கொண்டிருப்பவனுக்கு அவ்வப்போது வெளிச்சம் பெய்து வழிகாட்டும் மின்னலனை இந்த பாடல் தொடர்ந்து என்னை முன்னிழுத்து சென்றார். அப்ப இந்த பாடல் எப்படி அவரை அப்படியே வழி நடத்தியதாம் அந்த சொல்லை பாருங்கள். நீங்கள் வாசிக்கிற போது, மை இருட்டில், கடும் இருட்டிலே தடுமாறிக்கொண்டிருக்கிறார். இப்ப நீங்கள் சில வேளையில எங்கேயாவது போய் ஒரு பெரிய திடீரென்று மின்சாரம் தடைப்பட்டு விட்டால் சடுதியாக எங்கே ஏது என்று தெரியாமல் தட்டு தடுமாறி காலை மாறி வைத்து விழுந்து அல்லது தடக்கி சிரமப்படுகிற அனுபவத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், எதிர்கொண்டிருப்பீர்கள். அப்படி ஒரு கஷ்டப்படுகிறவனுக்கு, மை இருட்டில் தடுமாறி கொண்டிருப்பவனுக்கு வருகிற வெளிச்சம் பெய்து வழிகாட்டு மின்னலாக, அப்படியே ஒரு மின்னலாக வழிகாட்டுகின்ற ஒளியாக என்னை முன்னெழுத்து சென்றது எது? இந்த பாட்டு. அப்ப பிள்ளைகளே, இதுல நீங்கள் படிக்கிற போது கருத்தை விளங்கி கொள்றீங்கள். உங்களுக்காக இருக்கிற இந்த சூழ்நிலையில ஒவ்வொரு சொல்லாக நாங்கள் உரையாடுகிறோம். அப்ப நீங்கள் வாசிச்சு கொண்டு வாரீங்கள் இந்த பாட்டை. புத்தகத்தை நீங்கள் ஏலவே வாசிச்சிருக்கிறீர்கள். நான் ஒவ்வொரு பகுதியாக இதை விளங்கி சொல்லி கொண்டு விளங்கப்படுத்தி கொண்டு வாரம். அதுல அந்த சொற்களை கவனித்துக் கொள்றீங்கள். இதுல ஒரு உவமவர் என்ன, அந்த உவமவர் இது பாருங்கள், மை இருட்டில் தடுமாறி கொண்டிருக்கிறவனுக்கு வெளிச்சம் பெய்து வழிகாட்டு மின்னலென. அப்ப மின்னலை போல எது இருக்கிறதாம்? அந்த பாடல் இருக்கிறதாம். யாருக்கு எந்த மின்னல்? இருட்டில இருக்கிறவனுக்கு மின்னல் வருகிற ஒளி எப்படி வழியை காட்ட உதவுகிறதோ, அதுபோல வாழ்க்கையில் தடுமாறி போயிருக்கிறவனுக்கு, தாழ்வுணர்ச்சியில இருக்கிறவனுக்கு ஒரு வழிகாட்டுவதாக இது வந்திருக்கிறது. அந்த பாடல் தனக்கு உதவியதாக சொல்லுகிறார். எனக்குள் புதுக்கருக்கு அழியாமல் சுழலும் பாடலில், அப்படியே உள்ளுக்குள்ளே எப்போதும் கூர்மையா எப்போதும் துடித்து கொண்டிருக்கிற வழிகாட்டி கொண்டிருக்கிறதாக அந்த பாடல் இருந்திருக்கிறது. அவரை சொல்றார் பாருங்கள், தன்னை எந்தெந்த வகைகளில் எல்லாம் அந்த பாடல் தன்னை வழிபடுத்தி இருக்கிறது. ஒன்று, கல்லூரி சூழலை சமாளித்து கல்வியில் மேற்செல். இப்ப கல்லூரியில படிக்கிற போது பல விதமான நெருக்கடிகள் வரும். இப்ப நீங்கள் கூட படித்து கொண்டிருக்கிற போது பரீட்சை தொடர்பான ஒரு பதட்டம் வரும், போட்டிகளிலே பங்கு பெற்றுகிற போது பதட்டம் வரும், நெருக்கடியான சூழ்நிலையிலே ஒரு வேலையை முடிக்கிற போது உங்களுக்கு அழுத்தம் வரும். அப்படியான சூழ்நிலையிலே நம்பிக்கை கொண்டிருப்பது தானே முக்கியம். அப்போதுதானே நீங்கள் உங்களை முன்கொண்டு செல்ல முடியும், சோர்ந்து விடாதிருப்பது. அப்படி அந்த சோர்ந்து விடாது இருப்பதற்கு துணை செய்கிற சில விஷயங்கள் இருக்கும். இவருக்கு எது துணை செய்திருக்கிறது என்று இவர் சொல்லுகிறார், அந்த பாட்டு. அப்ப உண்டு அவர் சொல்லுகிறார், கல்லூரி சூழலை சமாளித்து கல்வியில் மேற்செல். கல்வியில் மேற்செல்லன்னா முன்னேறுது. உறவினர்களின் ஏளன பார்வையை உதறித்தல். இப்ப வாழ்க்கையிலே அந்த இரண்டாவது விஷயம் பாருங்க, நிறைய மனிதர்கள், உறவினர்கள், சுற்றத்தவர்கள் என்று சொல்லப்படுகிற அயலவர்கள் நிறைய பேர்,
எல்லோரும் எங்களை போற்றுவார்கள் கொண்டாடுவார்கள் என்று இல்லை. அப்ப சில பேர் சில ஏளனமான பார்வையை சொல்லக்கூடும். இவர் ஒரு சாதாரண சூழ்நிலையில் இருந்து படிக்க முனைந்திருக்கிறார், இவர் ஏன் படிப்பான் என்று கூட ஒரு காலத்திலே அந்த பகுதியிலே அவர் சார்ந்த உறவுகள் நினைத்திருக்கலாம். ஏதாவது வேலைக்கு போயிருக்கலாமே, ஏன் மேற்கொண்டு படிக்கிறார், அல்லது ஏளனமாக இவர் படித்து என்ன நிலைக்கு வரப்போகிறார் என்று நினைத்தவர்களை அந்த பார்வையை தாண்டி இவர் செல்வதற்கு எது உதவி இருக்கிறது, அந்த பாடல். இது ரெண்டாவது சொல்றேன், குடும்பத்தின் பல்வேறு துயர நிகழ்வுகளை செறித்துக்கொள். அப்படியா கவனிங்க உள்ளே, குடும்பம் குடும்பம் என்பது பலர் சேர்ந்தது. அங்கு எங்களுடைய குடும்ப அமைப்புகளை நீங்கள் பாருங்கள், பார்த்து பாருங்கள். அதில் அப்பம்மா அம்மப்பா உற மாமா மாமி சகோதரங்கள் நிறைய பேர் கொண்டது குடும்பம். அவ்வாறான குடும்பத்தில் பல இழப்புகள் சில வேளைகளில் வரலாம், சில பேர் எங்களை விட்டு பிரியலாம், துயரங்களை சாங்க வேண்டிய கட்டங்கள் வரலாம். அப்ப அதை எதிர்கொள்ளுகிற பக்குவம் வேண்டும் எங்களை. அதான் அவர் சொல்லுகிறார் பாருங்கள், எப்படி அதை சொல்லுகிறார், செரிக்க மிக துயர நிகழ்வுகளை செறித்துக்கொள்ள. செறித்துக்கொள்ளல் என்றால் என்ன, அதை ஏற்றுக்கொள்ளுதல். எப்படி எங்கட உணவை நாங்கள் உட்கொள்ளுகிற போது அது செரிமானம் அடைகிறதோ, அப்படியே அது சக்தியா மாறி செரிமானம் சமைத்துக் கொள்ளுகிறதோ, அதுபோல சமிவானடைவது போல இந்த துயரங்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனம் வருவதற்கும் உதவியாக இருந்திருக்கு. இது மூன்றாவது சொல்ற, படைப்புகளில் தொடர்ந்து இயங்கு. என்ன சோர்வு வரும், அவர் ஒரு எழுத்தாளன் எழுதி கொண்டிருக்கிற போது சில படைப்புகள் கொண்டாடப்படும், சில படைப்புகள் கவனிக்காது போகும். அப்படியான சூழ்நிலைகளிலே தொடர்ந்து உறுதியோடு பயணிப்பது இந்த பாடல் தனக்கு உதவியாக இருந்திருக்கிறது என்று இந்த பகுதியிலே அவர் சொல்லுகிறார். அப்ப இதை நினைவு வச்சுக்கணும், இது அவருடைய அனுபவம் தானே, நாங்கள் எங்களுடைய அனுபவங்களோடும் சேர்ந்து சிந்திக்கலாம். ஆனால் கட்டுரையிலே ஒரு கேள்வி என்று நீங்கள் உங்களுக்கு வருகிற போது ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் இதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்ப அவரை வழிநடத்தியது அந்த பாடல். இந்த பாடல் இப்போது நாங்கள் இனி பார்க்க போறோம். அந்த பாடல் ஆருடைய பாடல், ஔவையாருடைய பாடல். அவர் நெருக்கடியான வேளையிலே அவர் முன் நகர்வதற்கு அவருக்கு அந்த பாட்டு உதவி இருக்கா. அப்ப அவர் நாலு விஷயங்களை இங்க பிரதானமா கதைக்கிறார். அப்ப இதை பாருங்க, அவர் சொல்றார் அடுத்தது, இன்றைக்கு ஆசிரிய பணியிலும் நான் அதிகமாக மேற்கோள் காட்டி பேசுகின்ற பாடலும் இதுதான். அப்ப இவர் ஒரு ஆசிரியர், இந்த கட்டுரை ஆசிரியர் ஒரு ஆசிரிய பணி செய்பவர். அவர் பல்வேறு இடங்களிலே மேற்கோள் காட்டி பேசுதல் என்றால் எடுத்து காட்டி பேசுவார். பல இடங்களிலே அவர் மேடையிலே அல்லது தனியே ஒருவரோடு உரையாடுகிற போது சரி, பேசுகிற போது சரி, எழுதுகிற போது சரி, அவர் இந்த பாடலை மேற்கோள் காட்டுகிறார். ஏனென்றால் அவர் அதன் சிறப்பை சொல்லுகிறார் பாருங்கள், திரும்ப திரும்ப பயன்படுத்தினாலும் தேய்ந்து பழசாகி போகாத திறன் இப்பாட்டுக்கு உண்டு. திரும்ப திரும்ப பயன்படுத்தினாலும், பொருள் ஒன்றால் தேய்ந்து போகும், பொருள் என்றால் முடிந்து போகும், ஆனால் இந்த பாடல் இன்றைக்கும் ஒளியோடு இருக்கிற பாடலாக இருந்திருக்கிறது. இப்படி அவர் கட்டுரையிலே கொண்டு போகிறார், எங்களுக்கு ஒரு கவர்ச்சி வருது. அப்படி என்ன பாட்டு, அப்படி என்ன பாட்டது, அப்போ எடுத்தோடனே அவர் பாட்டுக்கு போயில, எங்களோட கட்டுரையில் இப்போ ரெண்டு பந்தி வந்துட்டு ஆனால் அந்த பாட்டு சொல்லிடல. அப்போ இது ஒரு எங்களோட வாசிக்கிறவர்களுக்கு ஒரு ஈர்ப்பை தந்து கைப்பிடிச்சு இழுத்து கொண்டு போகுது. சரி பாருங்கள் தொடர்ந்து அடுத்தது பகுதி, அவர் சொல்லுகிறார், பாடலின் கடைசி அடி ரொம்பவும் சாதாரண வார்த்தைகளால் எளிமையாக புனையப்பட்டது. என்ன அந்த பாடலின் கடைசி வரி, எல்லோருக்கும் ஒவ்வொன்றும் எளிர், எல்லோருக்கும் ஒவ்வொன்றும் எளிர். அப்ப எல்லாருக்கும் ஒவ்வொரு விஷயம் எளிமையா இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் எளிமையா இருக்கு. இதான் ஔவையார் சொல்லுகிற பாடல். அப்ப ஔவையார் இந்த பாடலை எந்த சந்தர்ப்பத்திலே பயன்படுத்தினார், இது ஔவையார் பாடிய ஒரு தனிப்பாட்டு. ஒரு சந்தர்ப்பத்திலே அவர் பாடியிருக்கிறார், அந்த சூழ்நிலையை இந்த இடத்திலே கட்டுரை ஆசிரியர் சொல்றார் பாருங்கோ, அவர் எந்த இடத்திலே பயன்படுத்தினார் ஔவையார் என்றால், ஔவையார் புகழ்பெற்ற ஒரு புலவராக இருந்திருக்கிறார். ஔவையாரை பல புலவர்கள் எதிர்கொள்கிற ஒரு சூழ்நிலையிலே அவர்களுக்கு ஔவையார் மீது ஒரு பொறாமை வந்துடும். இவர் ஏன் அவ்வளவு பெரிய புலவரா, எல்லாரும் இவரை மதித்து கொண்டாடுகிறார்களே என்கின்ற புலமை வருகிற ஒரு ஒரு வெறுப்பு வருகிற போது அவர்கள் என்ன செய்தார்கள், ஔவையாரை வாதுக்கு அழைக்கிறார், வெளியே ஒரு தர்க்கத்துக்கு சண்டைக்கு அழைக்கிறார். அந்த சமயத்தில் ஔவையார் மிக அடக்கத்தோடு தன்னடக்கத்தோடு இந்த பாட்டை சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன பாடல் தான் இது. அப்ப எந்த சந்தர்ப்பத்திலே இந்த பாடலை ஔவையார் பாடினார் என்று கேட்டால் நீங்கள் சொல்வீர்கள், ஔவையாரை ஏனைய புலவர்கள் வாதுக்கு அழைத்த போது ஔவையார் தன்னடக்கத்தோடு இந்த பாடலை வெளிப்படுத்தி இருக்கிறார் தான் அவர் சொன்ன விஷயம். சொல்றார், நம் சமூகத்தில் நிலவும் பொது புத்திக்கு எதிரானது இந்த தொடர். பொது புத்தி என்றால் என்ன, உங்களுக்கு அது சில வழியில சிரமமா இருக்கும். பொது புத்தி என்பது வெகுசன மக்கள், மக்களின் மன ஓட்டம், மன எண்ணம், மனங்களின் மக்களுடைய மனங்களின் பொதுவான ஒரு அபிப்பிராயம்.
அது பொது புத்தி என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஒருவருக்கு எது எளிதாக கைவருமோ அவர் அதை சொல்லுவார். பாருங்கள், இந்த இந்த பகுதியிலே போட்டிருக்கிறோம், ஒருவருக்கு எது எளிதாக கைவருமோ இதில் திறன் பெற்றவராக அதனை தேர்வு செய்து கொள்வதற்கு இங்கு அவருக்கு அனுமதி இல்லை. ஒருவருக்கு எது திறமையா இருக்கிறதோ அதிலே அவர் திறன் பெற்றவர், அதிலே அவர் தொடர்ந்து பயணிப்பதற்கு இந்த அங்கே இந்த உலகத்திலே அனுமதி கிடையாது. இதுதான் அந்த ஏக்கமான அவருடைய மனநிலை. பாருங்க அதை சொல்றார். இந்த இந்த வேளையிலே, இந்த வகுப்பிலே, இந்த இடத்திலே பெற்றோர்கள் ஆகிய நீங்களும் இங்கு உடன் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். இது முக்கியமான ஒரு விஷயம், நாங்கள் சேர்ந்து சிந்திக்க வேண்டிய விஷயம், சமூகமாக சிந்திக்க வேண்டிய விஷயம். தம் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மருத்துவர்களாக வேண்டும் என்று கனவில்லாத பெற்றோர் யாரேனும் இருக்கிறார்களா? சொல்லுவார், இந்த பிள்ளை நீ படிச்சு ஒரு டாக்டரா வரணும், ஒரு இன்ஜினியரா வரணும், இப்படி சொல்லுவார். சொல்லியே வளர்ப்பார். எல்லாருடைய பொதுவான ஒரு கனவு, ஒரு பொது புத்தி எங்களுடையது என்னென்றால், என்னுடைய பிள்ளை ஒரு டாக்டர், என்னுடைய ஒரு பிள்ளை இன்ஜினியர். இந்த ரெண்டு பிம்பங்களைத்தான் பிள்ளைகளிடம் திணிப்பது, கட்டி வளர்ப்பது, இது எங்களுடைய பொது மனநிலை. அவர் இது மீது அவர் ஒரு விமர்சனம் வைக்கிறார், இதை அவர் விமர்சிக்கிறார். அது எப்படி அவர் சொல்லுகிறார் பாருங்கள். ஓவியம் தீட்ட தெரிந்த குழந்தையே ஓவிய பயிற்சி பெற, விளையாட்டு திறன் மிகுந்தவரை விளையாட்டுக்கு அனுப்ப எத்தனை பேர் தயாராக இருக்கிறார்கள்? கிடையாது. அப்ப ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவிலே திறமை இருக்கும். அந்த திறமையை கணித்து பாராட்டி வளர்ப்பதற்கு எத்தனை பேர் தயார்? அதைத்தான் அவர் இங்கு கேள்வி எழுப்புகிறார். குழந்தையின் ஆர்வம், திறன் இவற்றை பற்றி யோசிக்காம். அப்ப ஒரு பிள்ளை பற்றிய, ஒரு பிள்ளையின் எதிர்காலம் பற்றி சிந்திக்கிற போது முக்கியமாக எது நோக்கி நாங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும்? பிள்ளையினுடைய ஆர்வம். பிள்ளைக்கு எதன் மீது ஆர்வம் இருக்கிறது, பிள்ளையினுடைய திறன் எதன் மீது இருக்கிறது, அந்த ரெண்டு மீது அது பற்றி ஒரு பெற்றோர் யோசிக்கவர், ஆசிரியர்கள் யோசிக்கவர். ஆனால் இதை பற்றி யோசிக்காமல் தமது விருப்பங்களை குழந்தையின் மீது திணிக்கும் பொது புத்தி தான் விஷயம். அவர்களுக்கு நிறைவேறாத கனவுகள் இருக்கலாம், இப்ப பெற்றோர்களுக்கு நிறைவேறாத ஆசை இருக்கலாம், அல்லது பெற்றோர்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கலாம். அவர்களுக்கு அந்த தாம் நினைச்ச அந்த ரெண்டு இலக்குகள் தான் வாழ்க்கையில் ஒளியே தரும் என்று நம்பியவர்கள் அவற்றை அப்படியே பிள்ளை மீது திணிப்பர். இது கூடாது. இதைத்தான் கட்டுரை ஆசிரியர் இங்க சொல்றேன், தன் அனுபவத்தால் சொல்றேன். தமது விருப்பங்களை குழந்தையின் மீது திணிக்கும் பொது புத்திக்கு எதிராக ஒவ்வொருவரின் ஆற்றலையும் ஆர்வத்தையும் திறனையும் அங்கீகரித்து போற்றுகிற திறன் தொடர்தான் எல்லோருக்கும் ஒவ்வொன்றும் எளிது என்பார். மற்றவர்களோடு ஒப்பிட்டு தாழ் உணர்ச்சி கொண்டு தவிக்கும் மனதுக்கு, மற்றவர்களோடு ஒப்பிடுகிற போதுதான் தாழ் உணர்ச்சி வருகிறது. அவர் இப்படி வந்து விட்டார், இவன் இப்படி எடுத்து விட்டார், இவர் இந்த புள்ளியை பெற்று விட்டார், நீ என்ன செய்கிறாய் என்று சொல்லி அழுத்துவர். அவர் இந்த பிள்ளை வந்திருக்கிறது, இந்த துறையில் இவர் வந்திருக்கிறது என்று ஒப்பிடுவது. அப்படி ஒப்பிட்டு நாமே பார்க்கிற போது எங்களுக்கு தாழ்வு சிக்கல்வர். அந்த தன்மைக்கு எதிராக மாறாக, உனக்கு எளிதாக கைவருவது ஒன்று உண்டு, உன்னால் முடியும், உனக்கு ஏதோ ஒன்று இயல்பாக சாத்தியமாகும் என்று துணிவு கொடுக்கின்ற ஒரு தொடர், நம்பிக்கையை வழங்குகின்ற ஒரு தொடர் எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது. எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது. நல்லது பிள்ளைகளை, தொடர்ந்து பேசுவோம். பாருங்கள், ஒருவர் எதில் திறன் பெற்றவர், ஒருவர் எதிலே திறமை பெற்றவரோ அதனை தேர்வு செய்து கொள்வதற்கு இங்கே அனுமதி கிடையாது. இங்கே என்ன, அங்கே இந்த சமூகத்தில், இந்த பொது சூழலில் அனுமதி இல்லை. இந்த கருத்தை மனதில் அடித்து நிறுத்துவதற்கு ஔவையார் கையாளுகின்ற ஒரு உத்தி தான் இங்கு நாங்கள் பார்க்க இருக்கிற உத்தி. இப்ப பாடலை அவர் விளங்கப்படுத்த போகிறார் கட்டுரை ஆசிரியர். ஆனால் பாருங்கள், அதுக்கு முதல் அந்த செய்தியை எங்களுக்கு சொல்லுகிறார். செய்தியை சொன்ன பிறகு அவர் அந்த பாடலுக்கு போகிறார், நாங்களும் அதன் வழியே பயணிப்போம். இந்த கருத்தை மனதில் அடித்து நிறுத்துவதற்கு, அதை என்ன அடித்து நிறுத்துவது பாருங்க, அவர் முதல் சொன்ன தனக்கு அந்த பாடலுன்ற கடைசி வரி மனசுல ஒட்டி கொண்டது. இப்ப அவர் சொல்றார், அதை மனசுல அடித்து நிறுத்துவதற்கு, அப்படியே ஆழமாக பதிவதற்கு ஔவையார் ஒரு உத்தியை கையாளுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், தென்னங்கீற்றின் ஒரு தோகையில் தொங்கும் தூக்கணாங்குருவிக்கூடு பார்த்திருக்கிறீர்களா? கட்டுரை ஆசிரியர் அதை விளக்கப்படுத்த வலிக்கிடுகிறார், கேள்வி கேட்கிறார். பிள்ளைகளே, நீங்கள் பார்த்திருக்கிறீங்களா தென்னங்கீற்றில் ஒரு ஓலையில் அதிலே தொங்குகிற ஒரு தூக்கணாங்குருவி? அந்த தூக்கணாங்குருவியை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? மிகவும் நுட்பமான பின்னல் வேலை, என்ன அழகாக நேர்த்தியாக அது
அந்த கூட்டை பின்னி இருக்கிறான். அது எங்களால் முடியாத ஒரு காரியம். நாங்கள் இந்த முத்திரை பதிப்பதற்கு முந்தி எப்போதெல்லாம் நாங்கள் கம் பயன்படுத்துகிறோம், இந்த முத்திரையை பதிப்பதற்கு அரக்கு பயன்படுத்துகிற ஒரு வழக்கம் இருக்கிறார். அப்படியே ஒரு மெழுகாக இருக்கும், பொன்னுற ஒரு கரும பொன்னுறமாக இருக்கும், ஒட்டுவதற்கு பயன்படுவார். அதை செய்கிறது அந்த அரக்கு எடுப்பது எங்கே இருந்து என்றால் ஒரு பூச்சியிடம் இருந்து, பூச்சியிடம் இருந்து சுரந்து வருவதில் இருந்து பெறுவது அது. அது எங்களால் முடியாது. இது இரண்டாவது சொல்லுகிற விஷயம். அடுத்து அவர் சொல்லுகிறார், அழகான புற்று, இந்த கரையான் புற்றுகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம், அப்படியே கரையான் புற்று எழுப்பி வருகிறார். எப்படி அது அதை கட்டி அமைக்கிறார், எவ்வாறு அது நின்று நிலைக்கிறது? அமேசான் காடுகள் முதல் இடங்களிலே பெரும் புற்றுகள் அப்படியே பெரும் மலை அடித்து அடிக்கின்ற மலையையும் எதிர்கொண்டு நிலை பெற்று நிற்பதை நாங்கள் பார்க்கலாம். அது எவ்வாறு சாத்தியம் சொல்லுகிறார் அந்த கரையான் புற்று. அடுத்தவர் சொல்லுகிறார் தேன்கூடு. இந்த தேன்கூட்டின் அமைப்பு அளவெடுத்தது போல நுட்பமான அந்த வேலைப்பாடு, என்ன அழகாக அது அந்த தேன்கூட்டை அமைத்திருக்கிறது. சிலந்தி வலை பின்னுகிற அந்த நுணுக்கத்தை பாருங்கள். அப்படியே தன்னுடைய சுரந்து அந்த வலையை அப்படியே ஒரு அளவு பிரமாணத்திலே ஒரு ஒழுங்காக இணைப்பாக அந்த வலையை அந்த பொறியை அது பின்னிக் கொள்கிறது. அது காரியம், அதனுடைய ஆற்றல், அதனுடைய முயற்சி சொல்லுதற்கரியது. இந்த நுணுக்கம் வேறு யாருக்கு கைவரும்? எத்தனையோ படித்த பொறியியலாளர்களும் முடியாத இந்த செயல்கள் சின்னஞ்சிறு உயிர்களால் முடிகின்றன, சாத்தியமாகின்றன. ஆகவே என்னுடைய வேலைதான் சிறந்தது, நான் தான் திறமையுடையவன் என்று பெருமை பீட்டி திரிய வேண்டாம் மனிதர்களே. இப்படி பேசுகிறார். பீட்டி திரிதல் என்றால் என்ன? தமக்குத்தாமே புகழ்ந்து திரிவது, தமக்குத்தாம் எல்லாம் தெரியும் என்று தம்பட்டம் அடிப்பது, பெருமை பாராட்டுவது. இது கூடாது. ஏனென்றால் உலகத்திலே இருக்கிற ஒரு சின்ன பூச்சிக்கு இருக்கிற ஆற்றல் எங்களிடம் இல்லை, ஒரு குருவிக்கு இருக்கிற ஆற்றல் எங்களிடம் இல்லை, ஒரு கரையானுக்கு இருக்கிற அந்த நுட்பம் எங்களிடம் இல்லை, அந்த சிலந்தியினுடைய அந்த பொறிமுறை எங்களுக்கு கைவரப்படாத ஒரு ஆற்றல். அப்படியான ஒரு தன்மை கொண்ட வாழும் உயிரினங்கள் சூழ்ந்த இந்த உலகிலே இருக்கும் ஒரு திறமைதான் பெரியது என்று நாம் நம்மை பெருமை பாராட்டுவது எவ்வளவு இழிவானது என்பது இந்த பகுதியிலே எங்களுக்கு சொல்ல வருகிற செய்தி. இதை விளங்கிக் கொள்ளவும் ஔவையார் அழகாக இதை சொல்லியிருக்கிறார். அதை கட்டுரை ஆசிரியர் எங்கள் மனசுக்குள்ள எளிமையாக கொண்டு வந்து சேர்க்கிறார். அந்த வரியின் கடைசி, எல்லோருக்கும் ஒவ்வொன்றும் எளிது. இப்ப இனிதான் நாங்கள் பாட்டுக்குள் போக போகிறோம். அப்ப பாடல் என்ன சொல்லுகிறது? இந்த பாடல் இப்ப படித்ததுதான் பாடலாக இருக்கிறது. அப்படியே முதல் பாடலை பாருங்கள். வான் குருவியின் கூடு, வல் அரக்கு, தொல் கரையான், தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்யறிதார், யாம்பெரிதோம் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான், எல்லோர்க்கும் ஒவ்வொன்றும் எளிர் என்று முடித்தார். பாடலை திருப்பி பாருங்கள். வான்குருவியின் கூடு, வல்லறக்கு தொல்கரையான், தென் சிலம்பி யார்க்கும் செய்யறிதால், யாம்பெரிதும் வெல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம்கால், எல்லோர்க்கும் ஒவ்வொன்றும் எளிது. இது பாடல். இதை நாங்கள் இப்போது சந்தி பிரித்து வாசிப்போம். உங்களுக்கு பிரித்து எழுதுகின்ற பொறிமுறை தெரிய வேண்டும். அப்போ எளிமையாக அதை பாருங்கள். வான் குருவியின் கூடு, வல் அரக்கு, தொல் கரையான், தேன் சிலம்பி யாவர்க்கும் செய் அறிதால், யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல வேண்டாம் கான், எல்லோருக்கும் ஒவ்வொன்றும் எளிர். இது பாடல். இப்ப பாடல விளங்குவோம். வான் குருவியின் கூடு, அதான் இது தூக்கணாங்குருவி. வான்குருவியின் கூடு, வான்குருவியின் கூடு என்றால் அது தூக்கணாம் குருவியின் கூடு. வல் அரக்கு, வல் என்றால் என்ன பொருள்? வலிமை என்ற கருத்தை குறிக்கிறது. வல் என்றால் என்ன? வலிமையான், நல்ல இறுக்கமான பசையாக இருக்கிற அரக்கு. அரக்கு என்று சொல்லப்படுவது அந்த பூச்சியின் சுரந்து வருகின்ற அந்த ஒட்டும் தன்மை கொண்ட பசை, அதான் வல் அரக்கு. தொல் கரையான், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அடை இருக்கிறது பாருங்க. வான்குருவி, வல் அரக்கு, தொல் கரையான். தொல் என்றால் என்ன? பழமை, பழமையான அந்த கரையான்.
தேன் சிலம்பி. அப்ப தேன் என்றது தேன்கூடு தேனியை குறிக்கிறது. அது அடுத்தது சிலம்பி என்பது சிலந்தி. சிலந்தி எத்தனை உயிர்கள் வருகிறது பாருங்கள், குருவி, வல்லறக்கை தருகின்ற பூச்சி, கரையான், தேனி, சிலந்தி ஆகிய விடயங்களை சொன்னவர், எடுத்து காட்டியவர், இவை யாவருக்கும் செய்ய அறிதால், இதை நாம் மற்றவர்கள் செய்ய முனைந்தால் அது அருமையான, செய்வதற்கு கடினமான, ஆனால் அவற்றுக்கு அது எளிமையான், அதான் முக்கியமான. ஆகவே அவர் சொல்ல வருகிற விஷயத்தை பாருங்கள், யாம் பெரிதும் வலிமை கொண்டவர்கள் என்று எண்ணுவர். அதான் யாம் பெரிதும் வலிமை கொள வேண்டாம், சொல்ல வேண்டாம் என்று நினைப்பது. நாம் வல்லோமே என்று வலிமை பாராட்ட வேண்டாம், ஏனென்றால் எங்களுடைய ஆற்றலுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. என்ன முடிவு? எல்லோருக்கும் ஒவ்வொன்று வலி, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விடயம் வலிமையாக இருக்கும். ஆகவே நாம் தான் பெரியமை கொண்டவர்கள், வல்லமை கொண்டவர்கள் என்று எண்ணிக்கொள்வது தவறு என்பது இந்த பாடல் எங்களுக்கு அழுத்தி சொல்லுகிற செய்தி என்பதை மாணவர்களே நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். இந்த பாடல் மனதிலே எங்களுக்கு என்றும் இருக்க வேண்டும். எங்களுக்கு நம்பிக்கையை தருகின்ற, நாம் பயணிப்பதுக்கு உற்சாகத்தை தருகின்ற பாடல் இந்த பாடல். தொடர்ந்து பேசுவோம். சொல்லுகிறார் இந்த காரியத்தை பாருங்கள். வான், அந்த பாடலை ஒரு சாராம்சமாக, வான் குருவி எனப்படும் தூக்கணாம் குருவி கூடும், இந்த பொருள் சார்ந்த ஒரு பார்வை. அரக்கு என்று சொல் எனப்படும் வலிமை மிக்க பொன்மெழுகும், பழமையாக பழமையாகிய கரையானும், தேன் சிலம்பியின் கூடும், மனிதர்கள் எவராலும் பெற முடியாததா, ஆதலின் நாம் சிறந்த வல்லமை உடையோம் என்று செருக்கு அடைய வேண்டாம். ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய தகுதி திறமைக்கேற்ற செயலை எளிதில் செய்து முடிக்க இயலும் என்பது இது சொல்லுகிற சாராம்சம். ஒவ்வொருவரும் அவரவருக்குரிய தகுதி திறமைக்கேற்ற செயலை எளிதில் செய்து முடிக்க இயலும் என்பது இந்த பகுதி சொல்லுகிற அழுத்தமான உண்மை செய்தி என்பதை நீங்கள் ஞாபகம் வையுங்கள். இப்போது கட்டுரையின் நிறைவு பகுதி நோக்கி நாங்கள் பயணிப்போம். கட்டுரை ஆசிரியர் சொல்லுகிறார், பல்கலைக்கழக தேர்வு முடிவுகள் வெளிவரும் ஒவ்வொரு முறையும், பல்கலைக்கழக தேர்வு முடிவுகள் வரும் ஒவ்வொரு முறையும், இவர் ஒரு பேராசிரியராக இருந்தவர். ஆகவே அவர் சொல்லுகிறார், பல்கலைக்கழக தேர்வு முடிவுகள், தேர்வு என்றால் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகளே, தேர்வு என்றால் பரீட்சை. அப்ப பரீட்சை முடிவுகள் வருகின்ற ஒவ்வொரு முறையும் இந்த பாடலை பயன்படுத்த வேண்டிய தேவை எனக்கு வரும். அவர் சொல்லுகிறார், இந்த பாடலை தான் பயன்படுத்த வேண்டிய தேவை தனக்கு வருகிறது. இலக்கணத்தில் திறனுடைய மாணவர் இலக்கியத்தில் குறைந்த மதிப்பு பெண் பெற்றிருப்பார். இலக்கிய பிரிவுகள் உள்ளும் மாணவரிடையே வேறுபாடு உண்டு. சில பேர் பழந்தமிழ் இலக்கியத்தை செய்வார்கள், நவீன இலக்கியத்தை செய்ய மாட்டார். பாருங்கள், இப்ப இவர் ஒரு கலைத்துறை சார்ந்த பணியிலே இருந்த ஒருவர். அப்ப அவர் சொல்லுகிறார், அந்த பாடத்திலே கூட இலக்கியம் ஒரு பகுதி, இலக்கணம் ஒரு பகுதி என்றால் இலக்கியம் செய்தவனுக்கு இலக்கணம் சிலவள குறைவா இருக்கு, இலக்கணம் செய்ய தெரிந்தவனுக்கு இலக்கியம் சிலவள குறைவா இருக்கு. அப்புறம் இலக்கியத்துக்குள்ளேயும் ஒரு பகுதி குறைவா இருக்கும், ஒரு பகுதி கூடவா இருக்கு, அது வேறுபாடான சொல்லிக்கொண்டு வர்றார் பாருங்க. அதே மாதிரி அடுத்த விஷயத்தை அவர் சொல்றார், விளையாட்டில் பல பரிசுகள் பெற்றிருக்கும் ஒருவர் மிக குறைந்த மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைஞ்சிருப்பார். விளையாட்டில் உயர்ந்த பரிசுகள் பெற்றிருப்பார், ஆனால் அவர் படிப்பில் குறைந்த மதிப்பெண் பெற்றிருப்பார். சில வேளையில் தோல்வி கூட அடைந்திருப்பார். ஒரு புறம் அவர் தேர்ச்சி அடைய தவறி இருப்பார். அந்த சமயங்களில் உணர்வு பூர்வமாக இந்த பாடலை பயன்படுத்துவேன், நம்பிக்கையோடு பயன்படுத்துவேன். வாழ்க்கையிலே ஒரு முறை தோல்வி கண்டால் எல்லாம் முடிந்து விட்டது என்ற பொருள் அல்ல. அந்த நம்பிக்கையை, தன்னம்பிக்கையை கொடுப்பதுதான் இந்த பாடலினுடைய அந்த வலு. பாதிக்கப்பட்டவருக்கு இது எப்படி இருக்கும் என்றால் எவ்வளவு உத்வேகத்தை தரும். உத்வேகம் என்றால் என்ன? ஒரு வீச்சாக பயணிப்பதற்கு, ஒரு உற்சாகத்தை தருவதற்கான ஒரு வழியாக இந்த பாடல் இருந்திருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அப்ப இதுலேருந்து உங்களுக்கு தெரியுது ஒரு ஆசிரியருக்கு இருக்கிற பொறுப்பெண். ஒரு ஆசிரியர் என்ன செய்வார்? ஒரு பிள்ளைக்கு ஒரு குறைவாக, சில வேளையில் ஒரு பாடத்தில் குறைவாக பெறுவது கிடைத்தால் அவரை ஊக்கப்படுத்துவது, அந்த பிள்ளையை தட்டி கொடுப்பது, உன்னால் இது முடியும், உன்னால் சாதிக்க முடியும், ஒரு முறை தேர்விலே தவறினால் அடுத்த முறை நீ பயணிக்க முடியும், முன் செல்ல முடியும், உன் வாழ்வு வெளிச்சமாகும் என்ற நம்பிக்கையை கொடுத்து, அந்த நம்பிக்கையால் வெற்றி பெற்று சிகரம் தொட்ட மாணவர்கள் எத்தனை பேர் இந்த உலகத்திலே இருக்கிறார்? எவ்வளவு பிரச்சனைகளை கடந்து அந்த ஒற்றை நம்பிக்கை, ஒற்றை சொல்லோடு பயணித்தவர்கள் இருக்கிறார். இந்த ஆசிரியர் மாணவனாக இருந்த காலத்தில் கற்றுக்கொண்ட அந்த ஒரு தொடர், ஒரு பாடல் அடி அவரை முன்னோக்கி இழுத்து வந்திருக்கிறார்.
அதை அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கடத்தி இருக்கிறார், சொல்லி வந்திருக்கிறார். ஆக ஆசிரியர்களுடைய பணியை இந்த கட்டுரை அழுத்தி சொல்லுகிறது, பொறுப்பை கட்டுரை அழுத்தி சொல்லுகிறது. மாணவர்களே, இது பெற்றோர்களை குறித்தும் உரையாடுகிறது, ஆசிரியர்களை குறித்தும் சொல்கிறது, முக்கியமாக நீங்கள் உங்களில் நம்பிக்கை கொள்வது பற்றி பேசுகிறது. நாங்கள் கட்டுரையின் நிறைவு பகுதியிலே இறுதி பந்தி பாருங்கள், அவர் சொல்லுகிறார், அவர்கள் நிலையில் இருந்த எனக்கு நன்றாக புரியும். இதான் முக்கியம் பிள்ளைகளே. ஒவ்வொருவரும் அனுபவம் என்பது வெவ்வேறானவை. பார்த்து பெறுகிற அனுபவம், கேட்டு பெறுகிற அனுபவம் இருக்கிறது, ஆனால் தானே அழுந்தி பெறுகிற அனுபவம் உண்டு இருக்கிறது அல்லவா, தானே உணர்ந்து பெறுகிற அனுபவம் இருக்கிறது அல்லவா, அது என்றும் உயிர்ப்போடு இருக்கு. இந்த ஆசிரியருக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கிறது. அவர் பாதிக்கப்பட்டவர், அவர் அதிலிருந்து நிமிந்து வந்தவர், அவரை நிமிந்து கை வருவதற்கு கை கொடுத்து கூட்டி வந்த பாடல் அவரோடு கூட இருக்கிறது. அதை அவர் தன் பிள்ளைகளுக்கும் என்ன செய்கிறார், கடத்தி செல்கிறார். அவர் சொல்லுகிறார், சுய முன்னேற்ற நூல்கள் தரும் புஷ்வான நம்பிக்கை அல்ல இது சொல்லுகிறார். பல புத்தகங்கள் வரும், முன்னேறுவது எப்படி, ஒரு மாதத்திலே முன்னேறுவது எப்படி, இந்த நூலை படித்தால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி செல்லலாம், இப்படி பல புத்தகங்கள் வரும், சில நல்ல கருத்துகள் இருக்கும். ஆனால் அவை எல்லாம் வெற்றையும் விட இவர் அதை விமர்சிக்கிறார். எப்படி என்றால், அவை தரும் புஷ்வான நம்பிக்கை தன்னம்பிக்கை அல்ல. அது என்ன புஷ்வான நம்பிக்கை? ஒரு சத்தம் போடும் ஆனால் வெடிக்காது, அது புஷ்வானம். இது அதை மாதிரி பெரிய ஆரவாரமாக தலைப்பு தெரியும், முன்னேறலாம், இது ஒரு மாதத்திலே முன்னேறலாம், ஆனால் அங்கே இருக்காது, அது கடந்து விடும். அப்படி அல்ல இது, இது எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற அந்த பொய் உற்சாகம் தருகின்ற தருபவை தான் அது நூல்கள். ஆனால் உனக்கு ஒரு திறமை இருக்கிறது, உன்னால் முடியும், அது உனக்கு எளிதாக கைவருவது என்று சொல்லி இருப்பதை கண்டுணர்த்தும் பாடல் தான் எது, ஔவையாருடைய பாடல். இருப்பதை கண்டுணர்த்தும் பாடல், உனக்கு இருக்கிற திறமையை வைத்து நீ முன்னேறு, அதைத்தான் முக்கியம். முதலில் நாமும் திறமையை கண்டுபிடிக்க வேண்டும், அந்த திறமையை கண்டுபிடித்து அதை வளர்த்து செல்ல வேண்டும், அதன் வழி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்கிற பேருண்மையை, பெரு நம்பிக்கையை, ஒரு தைரியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த பேரிடர் காலத்திலும் சோர்ந்து விடாத நம்பிக்கையை எங்களுக்கு தரக்கூடியது பாடல், இந்த பாடல். நாங்கள் நம்பிக்கையோடு பயணிப்போம், வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். இந்த கட்டுரை எங்களுக்கு வெறுமனே ஒரு பரீட்சைக்கு எழுதுவதற்கு, கேள்விக்கு விடை எழுதுவதற்கு மாத்திரம் துணை நிற்பது அல்ல, அதை கடந்து நமக்கு பல செய்திகளை எங்களுக்கு தந்திருக்கிறது. நல்லது மாணவர்களே, இப்போது நாங்கள் சில சொற்களை பார்ப்போம், அதை தொடர்ந்து அவற்றில் இருந்து வருகின்ற கேள்வி விடைகளை நோக்கியும் எங்கள் பயணத்தை தொடரலாம். பிள்ளைகளை, இந்த கட்டுரையை தொடர்ந்து நாங்கள் இருக்கின்ற சில சொற்களை பற்றி ஒரு பார்வையை செலுத்தலாம், அது உங்களுக்கு துணையாக இருக்கும். வெண்பா என்பது என்ன என்று கேட்டால், பா வகைகளிலே ஆசிரியப்பா, வெண்பா, விருத்தப்பா, அகவல்பா, வஞ்சிப்பா என்ற பா வகைகளிலே வெண்பா ஒரு பா, அது உங்களுக்கு தெரியும். ஔவையாருடைய பாடல் இது வெண்பாவிலே அமைந்தது. தாழ் உணர்ச்சி என்பது ஒரு வகையிலே மனச்சோர்வு, மற்றவரோடு ஒப்பிட்டு வருவது. புழுங்கி தவித்தல் என்பது மனவேதனைப்படுதல், தனக்குள்ளே குமைதல். அடுத்தது பாருங்கள், ஏளனம் என்கின்ற ஒரு சொல் இருக்கிறது, இகழ்ச்சி என்ற கருத்தை தருகிறது. உதறி தள்ளுதல் என்பது அவற்றிலிருந்து சடுதியாக விடுபடுதல், தவிர்த்து விடுதல் என்ற கருத்தை தருகிறது. புனைதல் புதிதாய் உருவாக்குதல், இகழ்தல் என்றது ஏளனம்தான், வாது சண்டையாக இருக்கிறது. பொது புத்தி என்பது பொதுவான அபிப்பிராயம், எண்ணம் என்ற ஒரு கருத்தோடு தொடர்படுகிறது. கைவருதல் என்பது தேர்ச்சி பெறுதல் என்ற கருத்தை எங்களுக்கு தந்து நிற்கிறது. தொடர்ந்து பார்ப்போம். அங்கீகரித்தல், அங்கீகரித்தல் என்றால் ஏற்றுக்கொள்ளுதல், ஒன்றை ஏற்றுக்கொள்ளுதல். அரக்கு என்பது ஒட்டக்கூடிய ஒரு மெழுகு சார்ந்தது. பீட்டி திரிதல் என்று சொல்லி இருக்கிறது, பெருமை உற தன்னைத்தானே பேசுதல், போலி பெருமை ஆக இருக்கும். தேர்வு என்பது பரீட்சை என்ற கருத்தை தருகிறது. உத்வேகம் என்பது ஒரு உற்சாகம், ஒரு வகையான தூண்டல், உளத்தூண்டல் என்பதாக அமைகிறது. இப்போது நாங்கள் சிறு கேள்வி பகுதிகளோடு தொடர்ந்து பேசுவோம். இந்த கேள்வியை பாருங்கள், நேரடியாக கேட்கலாம், கட்டுரை ஆசிரியரின் பெயர் என்ன? அது உங்களுக்கு எளிமையாக தெரியும், பெருமாள் முருகன். அவர் பெருமாள் என்ற தந்தையுடைய பெயர் தொடர்போடு அதை பயன்படுத்தி இருக்கிறார். பெருமாள் முருகன் என்ற அறிவு அறிதல் உங்களுக்கு இருந்தால் போதும். தாழ் உணர்ச்சி என்பது என்ன? பிறரோடு தன்னை ஒப்பிடுவதால் ஏற்படுகின்ற தன்னம்பிக்கை குன்றிய ஒரு மனநிலை தான். பிறரோடு தன்னோடு தன்னை ஒப்பிட்டு பார்ப்பது, அப்படி ஒப்பிடுகிற போது தன்னுடைய நம்பிக்கை குன்றி போவது, அந்த இடத்திலே வருகிறது ஒரு தாழ்வு உணர்ச்சி, ஒரு தாழ்வு சிக்கல் என்று நாங்கள் சொல்லுவோம். அது இந்த கேள்விக்கான விடையாக இருக்கும், அதை நீங்கள் கவனம் கொள்ள வேண்டும்.
இந்த ஆசிரியருக்கு இந்த வேளையிலே தாழ் உணர்ச்சி ஏற்பட்டது அல்லது இந்த சூழல் அவரை தாழ் உணர்ச்சி கொள்ள செய்தது என்ற ஒரு கேள்வி. இதுவும் நேரடியான ஒரு விடை பிள்ளைகளே. பாருங்கள், அவர் சொல்லுகிறார், கிராமத்தில் இருந்து கல்வி சார்ந்த பின்னணி எதுவும் இல்லாது கல்லூரிக்கு வந்து சேர்ந்த முதல் தலைமுறை மாணவன் ஆகையால் பிறரோடு தன்னை ஒப்பிட்டமையால் தாழ்வு உணர்ச்சி ஏற்பட்டது. அப்ப அவர் வந்த பின்னணி, அவர் கிராமத்தில இருந்து வந்தவர், அப்படி வந்த முதல் தலைமுறை மாணவன் ஆகையால் அவர் பிறரோடு தன்னை ஒப்பிட்டு பார்க்கிறார். அந்த சூழ்நிலையில அவருக்கு என்ன வருகிறது? தாழ்வு சிக்கல் வருகிறது. இதுதான் அந்த கேள்விக்கான விடையாக பார்க்கலாம். இது எப்படியும் மாறி மாறி கேட்டுக்கொள்ளலாம். தொடர்ந்து பாருங்கள், கட்டுரையில் இடம்பெறுகிற ஒரு பாடல், இந்த பாடல் தான் இந்த மைய விசை. இந்த பாடலை வச்சு கொண்டுதான் இந்த கட்டுரையே பயணிக்கிறது. அந்த பாடல், அந்த பாடலை பாடிய புலவர் யார் என்றால் ஔவையார். ஔவையாரே உங்களுக்கு தெரியும், பல ஔவைகள் தமிழிலே உண்டு. சங்ககாலம் நீங்கள் பிற வளர்ந்து படிப்பீர்கள் பிள்ளைகள், சங்ககாலத்தில் ஒரு ஔவையார் இருந்தார், சோழர் காலத்தில் ஒரு ஔவையார் இருந்தார். இப்படி இடப்பட்ட காலங்களிலே ஔவையார் என்ற பெயரோடு பெண்பாட்புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். இதிலே இந்த ஔவை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஔவையார் என்று சொன்னால் சரி. அடுத்தது இந்த வான் குருவியின் கூடு என்ற பாடல், இந்த யாப்பு. யாப்பு என்பது என்னென்றால் செய்யுள் அமைப்பு. அது எந்த வகையான அமைப்பில் இடம்பெற்றிருக்கிறது? அது கட்டுரை தரப்பட்டிருக்கிற அடிப்படையில் இதுக்கு வினவப்பட்டிருக்கிறது. அது வெண்பா யாப்பிலே அமைந்திருக்கிறது என்பது அதுக்குரிய விடை. சரி, அடுத்த கேள்வியும் ஒரு நேரடியான ஒரு கேள்வி உங்களை நோக்கி வந்திருக்கிறது. ஔவையார் இச்செய்யுளை இச்சந்தர்ப்பத்தில் பாடினார். ஒரு பாடல் பாடுவதற்கு அவருக்கு இருந்த சந்தர்ப்பம் என்ன? இந்த பாடலை இவர் எடுத்து காட்டுனது வேறு ஒரு நோக்கம். அவர் பாடிய சந்தர்ப்பம் என்னென்னா, ஔவையார் புகழை பொறுக்காத புலவர்கள் பலர் இகழ்ந்து பேசி அவரை வாது கலைக்கிறார். அந்த சமயத்தில் ஔவையார் தன்னுடைய நிலையை அடக்கமாக சொன்ன ஒரு சம்பவத்தில் தான் இந்த பாடல் என்ன செய்து வெளிப்படுகிறது. அப்போ நீங்கள் இதை மனசில் ஞாபகம் வச்சிருப்பீங்க. உங்களுக்கு இப்போ கட்டுரை வடிவாக விளங்கி இருக்கு, கேள்வி விடைகள் எளிமையாக உங்களுக்கு புரிந்து செல்லும் என்று நான் நம்புகிறேன். இப்போ தொடர்ந்து பாருங்கள், அடுத்த ஒரு விஷயத்தை பார்த்தால், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றும் எளிது என்பதற்கு ஔவையார் எடுத்து காட்டியுள்ள எடுத்துக்காட்டு. ஔவையார் எதை எடுத்து காட்டியிருக்கு? ஔவையார் காட்டியுள்ள எடுத்துக்காட்டு. அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றும் எளிது. அப்போ அவர் மிக எளிமையாக அதை விளங்கப்படுத்துகிற வான்குருவிக்கு அது இருக்கக்கூடிய அமைக்கக்கூடிய அந்த தூக்கணாங்கு கூடு, குருவி கூடு. ஒரு வகை பூச்சியால் உருவாகின்ற அரக்கு. அடுத்தது வலிமையாக அந்த அரக்குன்ற அந்த அரக்குன்ற அந்த பொன் மெழுகு. அடுத்தது பழமையான கரையான். அடுத்தது தேன். அடுத்தது சிலந்தி கூடு, சிலந்தி வலை. இவை எல்லாம் இங்கு எடுத்துக்காட்டப்பட்டிருப்பவை என்பதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டும். சரிதானே? இது ஔவையார் எடுத்து காட்டியிருக்கிறவை என்பது முக்கியம். அடுத்தது ஒரு சாதாரணமாக ஒரு கேள்வி, அப்படி கேட்பது உங்களுக்கு தெரிவது முக்கியம். பொது புத்தி என்பது என்ன? பலரும் இன்று கையாளுகிற ஒரு சொற்கள், பொதுவான ஒரு மக்களுடைய மன ஓட்டம் அல்லது மன எண்ணம் அல்லது கருத்து, அது பொது புத்தி என்ற வகையிலே விளங்கிக் கொள்ளப்படும். பொதுவான ஒரு அபிப்பிராயம், அது பொது புத்தி என்று புரியப்படும். நல்லது பிள்ளைகளே, அடுத்தது நாங்கள் பார்ப்போம் ஔவையாரது பாடல் அவருக்கு எவ்வகையில் உதவியது. இப்போ நாங்கள் முதல் நாலு சம்பவங்களை பார்த்தோம், பிறகு ஒரு கதையில் இன்னொரு விஷயத்தையும் பார்த்தோம். இப்போ எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு விடையாக பார்க்குறோம். அந்த கட்டுரை ஆசிரியருக்கு ஔவையாற்ற பாடல் எங்கெங்கே உதவினேன். அப்போ எங்கெங்கே உதவினேன்டா, அவர் சொல்கிறார் என்னென்னா, அந்த பாடல் எப்படி முதல் உதவினது? ஒரு இருட்டில் இருக்கிறவனுக்கு வெளிச்சத்தை வெளிச்சம் கிடைச்சா அப்படி இருக்குமோ அதுபோல உதவினேன். கல்லூரி சூழலை சமாளித்து கல்வியில் மேல்நிலை அடைவதற்கு உதவினேன். உறவினர்களின் ஏளன பார்வையை உதறித்தள்ள அந்த பாட்டு உதவி இருக்கு. குடும்பத்தின் பல்வேறு துயர நிகழ்வுகளை செரிக்க செரிக்கன்னு அதை ஏற்றுக்கொள்ள உதவி இருக்கு. படைப்புகளில் தொடர்ந்து இயங்க உதவி இருக்கு. கடைசியான ஒரு விஷயம் எப்படி என்றால், பாடசாலையில் மாணவர்களை ஊக்குவிக்க, அது மிக முக்கியமான. ஏனென்றால் பல்வேறு வகைப்பட்ட மாணவர்கள், பல திறமையுடையவர்கள், அந்த திறமையுடையவர்களுடைய தோல்வி வருகிற சந்தர்ப்பங்களில் அவர்களை ஊக்கப்படுத்தி முன்னெடுத்து செல்வதற்கு, முன் நோக்கி நகர்த்துவதற்கு அவருக்கு இந்த பாட்டு உதவி இருக்கு. அப்போ என்னென்ன சந்தர்ப்பங்களில் இந்த பாடல் அவருக்கு உதவி இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். நல்லது பிள்ளைகளே, தொடர்ந்து அடுத்த ஒரு விஷயத்தை பார்ப்போம். இன்னொரு விஷயம், இந்த பொது புத்தி தவறாக அமையும் சந்தர்ப்பம் என்பதற்கு கட்டுரை ஆசிரியர் எதை எடுத்துக்காட்டு? அது எங்களுடைய மாணவ சூழ்நிலையோடு தொடர்பட்டது, அதை நாங்கள் விளங்கி இருக்கிறோம். எப்படின்னா, ஒருவருக்கு எது எளிதாக வருமோ, ஒருவர் எதில் திறமை பெற்றிருக்கிறாரோ அதனை தேர்வு செய்து கொள்வதற்கு அவருக்கு அனுமதி இங்கு இல்லை. அதுதான் சொல்றோம். அப்போ ஒருவருக்கு ஒரு திறமை இருக்கிறது, அதில் அவர் போவதற்கு என்று சொன்னால் அதுக்கு அனுமதி இல்லை. அனுமதி என்று சொல்வது என்னென்றால், சுற்றி இருப்பவர்களுடைய அந்த உடன்பாடு,
அவர்கள் அதில் விரும்ப மாட்டார். ஏன் இப்படி போனா என்ன, இப்படி இவன் போய் என்ன ஆயிடுவான், இவ இந்த பிள்ளை இப்படி போய் இதில் சாதிக்க முடியுமா, இப்படி பல வகையான கருத்துக்களை சொல்லுவது தான் அந்த தடைகள். அப்போ தடை என்று சொல்லுவது ஏதோ பெரிய அடித்து தடை போடுவது இல்லை, அப்படியும் நடக்கும் சில இடத்துல. ஆனால் இங்கு சொல்லுவது, விமர்சிப்பது, இவை எல்லாமே தடைகள் தான். அதன் நேரத்தில் மாறாக தமது விருப்பத்தை திணிப்பது, இதுதான் அந்த விஷயம். அந்த அந்த கருத்து எவ்வாறு என்றதை நீங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்து அப்போ நான் இதில் சொல்ல வருகிற பிரதானமான ஒரு காரியம், பிள்ளையின் எதிர்காலம் எவற்றை மையமாக கொண்டு அந்த எதிர்காலத்தை திட்டமிடும். அப்போ நாங்கள் அதை ஒரு விளங்கி கொள்ள வேணும் இல்லை, எப்படி திட்டமிட வேணும்? ஒரு குழந்தையின் ஆர்வம், ரெண்டாவது அவற்று அந்த பிள்ளையின் திறன், இந்த ரெண்டையும் அடிப்படையாக கொண்டு தான் பிள்ளையை வழிபடுத்தும், பிள்ளையை முன்னகர்த்தும். பிள்ளைக்கு எதிலே ஆர்வம் இருக்கிறது, எதிலே திறன் இருக்கிறது, அதை நோக்கி அந்த பிள்ளையை சாதிக்க செய்யணும். இப்போ உங்களுக்கு தெரியும், பல கலைஞர்களாக இருப்பவர்கள், விளையாட்டு வீரர்களாக இருப்பவர்கள் சில பேர் கல்வியிலே பெருசாக துலங்கி இருக்க மாட்டார், ஆனால் அவர்களுக்கு இன்னொரு துறையிலே ஆர்வம் இருந்திருக்கும், அதன் மூலம் அவர்கள் பெரிய அளவு புகழை பெற்றிருக்கிறார்கள், பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள், சம்பாதிக்கிறார், அப்படி வாழ்கிறார், இதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அதுதான் இங்கு காட்டப்படுகிற செய்தி. தொடர்ந்து பேசுவோம், பாருங்கள். இந்த கட்டுரை எங்களுக்கு சில அழுத்தமான விழுமிய கருத்துக்களை விதைத்திருக்கிறோம், இதை நாங்கள் பல புரியும். விழுமியம் என்பது என்ன? ஒரு பெரிய உண்மை. வாழ்க்கை நெடுகிலும் ஒரு கட்டுரையை படிக்கிறோம்னா இந்த கட்டுரையால் நாங்கள் என்னத்தை பெற்றுக்கணும்? கட்டுரை ஆசிரியர் எங்களுக்கு எதை சொல்ல வர்ற, அல்லது எங்களுக்குள்ள வாசித்த பிறகு எது நிற்குது என்ன பிள்ளைகளே? அப்போ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எது நிற்குது? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றும் எளிது என்ற பெரிய உண்மை எங்களுக்கு நிற்குது. அப்போ எங்களாலும் முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு நிற்கு. பிள்ளையின் ஆர்வம், பிள்ளையினுடைய திறமை என்பவற்றை புரிந்துதான் பெற்றோர் வழிபடுத்த வேண்டும் என்கின்ற செய்தி இங்கு சொல்லப்படுது. அப்போ பெற்றோர்களுக்கு ஒரு செய்தி இருக்கிறார், பிள்ளையை நாங்கள் இப்படி வழிபடுத்தவர், சூழ உள்ளவர்கள் வழிபடுத்துபவர்களுக்கு ஒரு செய்தி இருக்கிறது, விழுமிய கருத்து இருக்கிறது. பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உள்ள பொறுப்பு, உள்ள சமூக பொறுப்பு அது சொல்லப்படுகிறது. ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேணும், பெற்றோர் எப்படி இருக்கணும், ஊக்குவிக்கணும், விழுந்த பிள்ளையை தூக்கி நிமித்தவனும், சோர்ந்த பிள்ளையை உற்சாகப்படுத்தி முன்னகர்த்தவனும், அதுதான் இந்த கட்டுரையில சொல்லுகிற இன்னொரு பெரிய செய்தி. தாழ் உணர்ச்சியை நாங்கள் வெற்றி கொள்ளவன், அதை எங்களது அதிலிருந்து அந்த தாழ் உணர்ச்சியிலேருந்து நாங்கள் விடுபடவும், அதை தூக்கி எறியவும். நான் முதல் தொடங்குற போது உங்களுக்கு கதை சொல், என்ன சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு மீன் குரங்க பார்த்து என்னால மரமேற முடியலையே என்று மீன் நினைச்சா அது வாழ்நாள் முழுக்க அந்த மீன் கவலைப்பட்டு கொண்டே இருக்கும். அது பிள்ளை, மீனுக்கு இருக்கிற ஆற்றல் குரங்குக்கு இல்லை. அதுதான் நான் உங்களுக்கு முதல் கதையில சொன்னேன். எங்களுக்கு இருக்கிற திறமையை நாங்கள் இனங்கண்டு என்னிடம் அது இருக்கிறது என்று நினைக்கிற போது வருகிற மன உரம், தென்பு, அதான் முக்கியம். தாழ் உணர்ச்சியை நாங்கள் வெற்றி கொள்ள வேண்டும். திறமையை இனங்கண்டு முன்னேறவும், எனக்கு என்ன திறமை இருக்கிறது அதை நான் இனங்கண்டு கொண்டு நான் முன்னேறி போகவும். அது இப்படி பல விழுமியங்கள் இந்த கட்டுரையில் இருக்குது. நீங்கள் இதை சிந்திக்கணும், இதுக்காக உரையாடும். பிள்ளைகளை இப்போது நாங்கள் கட்டுரையில் இடம்பெற்றிருக்கிற சில உத்திகள் பற்றி பார்க்க இருக்கிறோம். இப்படி பெரிதே ஒரு கேள்வி உங்களுக்கு சில வேளையில் வராமல் இருக்கலாம், ஆனால் நாங்கள் ஏன் இந்த கேள்வியை இங்கே போட்டிருக்கிறோம் என்றதை நீங்கள் விளங்கிக் கொள்ளும். நீங்கள் ஆற்றல் உள்ளவர், உங்களால் நிறைய விடயங்களை சாதிக்க முடியும். நீங்கள் எழுத வேண்டும். ஓய்வாக இருக்கிற இந்த பொழுதுகளில் எழுதுங்கள். மொழி வளர வேண்டுமென்றால் வாசிக்க வேண்டும். வாசிப்பதால் மனிதன் பூரணமடைகிறான் என்பது போல வாசித்த விடயங்களை, யோசிக்கிற விடயங்களை எழுத வேண்டும். நீங்கள் எழுதுவதற்கு வாசிப்பது வழிகாட்டியாக இருக்கும். இது ஒரு நல்ல கட்டுரை பிள்ளைகளே. தன்னுடைய அனுபவமாக சில விஷயத்தை சொல்லி செல்லுகிற பாணி. அப்போ ஒரு கட்டுரையில என்ன உத்தி இருக்கிறது என்பதை நாங்கள் கொஞ்சம் அப்படியும் உரையாடி கொள்வது, தெரிந்து கொள்வது எங்களுக்கு கட்டுரை எழுதுவதற்கு துணை செய்யும். ஏன்னா பல வகையான கட்டுரைகளை நீங்கள் வாசிப்பீர்கள், வாசித்திருக்கிறீர்கள், சுயசரிதைகளை வாசித்திருக்கிறீர்கள். ஒரு விடயத்தை இப்போ உதாரணமாக ஒரு பேரிடர் காலத்தில் வெற்றி கொள்ளுதல் என்றால் அதுக்கு அதை பற்றி ஒரு கட்டுரை எழுதலாம், ஆதாரங்களை போட்டு கட்டுரை எழுதலாம். அதுபோல நீங்கள் இப்போது படித்த கட்டுரை என்பது ஒரு சுய விளக்க கட்டுரை, அவர் தன்னுடைய அனுபவ விளக்க கட்டுரை, அதை எப்படி எழுத வேண்டும் என்பதற்கு ஒரு மாதிரியாகத்தான் இந்த கட்டுரை இருக்கிறது. ஆகவே இப்படியான இந்த கட்டுரையில என்னென்ன உத்திகள் உள்ளன என்பதை நாங்கள் ஒரு முறை உரையாடி கொள்வது மிக பொருத்தமானது. இப்போது பாருங்கள், அதுல முதலாவது, இந்த கட்டுரை ஒரு தன் அனுபவத்தை விவரிப்பதாக அமைந்திருக்கு. தன் அனுபவத்தை அவர் சொல்லுகிறார். அப்ப அவர் சொல்ல துவங்குற போது அந்த தொடக்கத்திலே அந்த அனுபவ புள்ளி எப்படி ஆரம்பிக்கிறார்,
மிக ஒரு ஆரோக்கியமான தொடக்கம். கல்லூரி மாணவனாக இருந்தபோது இடைக்காலத்து ஔவையார் பாடல் ஒன்றை படித்தேன். இது அவர் தன்னுடைய வாக்குமூலம். அப்ப எங்களுக்கு பொதுவாக ஒருவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிற போது அதை வாசிப்பது எங்களுக்கு ஒரு ஈர்ப்பை தரும். நாங்கள் கவனமாக வாசிப்போம். அதை என்ன சொல்ல வர, அவர் என்னத்தை சொல்ல போற. இப்ப சில வழியில வகுப்புகளில் ஒரு அனுபவம் பற்றி ஒரு ஆசிரியர் சொல்லிங்க, பிள்ளைகள் இன்னும் கூர்மையாக காது கொடுத்து கேட்பீங்க. ஏன் அவ்வாறு நீங்கள் கேட்பீங்கள் கேட்கிறீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு ஒரு புதிய ஒரு ஆர்வத்தை தருகிறது. என்னன்னா அந்த கருத்தை அதை அறிய வேணும். அந்த மாதிரி தொடக்கம் நல்ல முடிவு. அந்த பாடலை சொல்லி அந்த பாடலின கருத்தோடு அதை முடிக்கிறேன். அப்ப கட்டுரைய தன்னுடைய அனுபவமாக சொல்லி கொண்டு போற பாணி, அந்த கட்டுரைய நல்ல வகையில தொடங்குதல், நல்ல முறையான வகையில கொண்ட முடிக்கிற தன்மை, இது அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய நேர்மையான ஒரு பாங்கு. அடுத்தது அந்த கட்டுரையை வாசித்து கொண்டிருக்கிற போது நீங்கள் ஒன்றை உணர்ந்திருப்பீர். கட்டுரையை விட்டு நாங்கள் தூர இல்லை. எங்களுக்கு முன்னேறே நின்று ஒருவர் பக்கத்தில் நின்று கதை சொல்லுவது போல அவர் அந்த கட்டுரை எழுதியிருக்கிறார். கதை சொல்றது போல உரையாடுவது போல அவர் சொல்லுகிறார். ஔவையார் சொன்னது அவர் சொல்லுகிறார். அப்ப எங்களுக்கு அவர் பக்கத்துல இருந்து கதை சொல்ற மாதிரி இருக்கு. அது அந்த கட்டுரையில இருக்கக்கூடிய ஒரு பலம். சில இடத்துல இந்த நீங்கள் பார்த்து கொண்டு போறீங்கள் பிள்ளைகள், அல்லது வாசித்து கொண்டு போறீர்கள், கட்டுரையை வாசித்து கொண்டு போறீர்கள், ஒரே மாதிரி வசனங்கள் வந்தால் சற்று சலிப்பாகும். சில இடத்துல கேள்விகள் வரும், சில இடத்துல வியப்பு வாக்கியங்கள் வரும். அப்ப கேள்விகள் வருகிற போது நாங்களும் ஒரு சிந்திக்கிறோம், நாங்களும் அந்த கேள்வியோடு போகிறோம். வியப்பு வருகிற போது நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம். அந்த வாக்கிய அமைப்புகள் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. இது அதுல இருக்கிற இன்னொரு காரியம். மற்றது இந்த கட்டுரையின் மையமே எங்கே என்றால் அந்த பாடலிலே தான் தங்கியிருக்கு. அப்ப அந்த பாடலை எடுத்து காட்டி, அந்த பாடலை எங்களுக்கு மனக்கண்ணுக்கு முன்னால கொண்டு வந்து காட்டி, எங்களை அந்த விவரிக்கிற போது ஒரு தென்னோலையில அந்த குருவி தொங்கி கொண்டிருக்கிறது மனசுல தெரியுது. அவர் அங்கே ஒரு நாங்கள் இங்கே படத்திலே அதை பார்த்தோம். அங்கே நாங்கள் அந்த ஓலையை பதிஞ்சிருக்கிற அந்த காட்சியை வந்து நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா எழுத்தினூடாக அகத்தில் பார்க்கணும். அப்படி கொண்டு வந்து எங்களுக்கு விவரிக்கிறேன். அந்த விவரிப்பு, அந்த பாடல் உதாரணம், அந்த விவரிப்பு பொருத்தமான இடத்துல அணிய பைய பயன்படுத்தி. இப்போ தவித்து போய் நிற்கிற ஒருவனுக்கு தான் வழி தெரிகிற போது ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்கிற போது மகிழ்ச்சி பிறக்கும். இருட்டிலே நிற்கிற அந்த மனிதன் அடைந்த மகிழ்ச்சியைப் போல நான் குழம்பிய நிலையில் நின்ற எனக்கு அந்த பாடல் கை கொடுத்தது என்று அவர் சொல்லுகிறார். அங்கே உபமானம் வருகிறது. வெளிச்சம் பெய்து வழிகாட்டும் மின்னல் என அந்த பாடல் அடி எனக்கு துணை செய்தது என்று சொல்லுகிறார். அப்ப உவமை வருகிறது. அப்ப உவமானத்தை நாங்கள் அங்க பார்க்கிறோம். அப்ப அதை நீங்கள் புரிந்து கொள்ளவும். அடுத்தது பொருத்தமான சொற்றேர், நல்ல சொற்களை அவர் கையாண்டிருக்கிறார், பொருத்தமான சொற்களை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். இது ஒரு பலமான விஷயம். அடுத்தது இந்த கட்டுரை நல்ல விழுமிய கருத்துக்களை கொண்டு, ஒரு கட்டுரை வாசித்து முடித்த பிறகு நாம் அதன் மூலம் எதை கற்றுக்கொண்டோம், எதை பெற்றுக்கொண்டோம், அல்லது கட்டுரை ஆசிரியர் எதை சொல்லி இருக்கிறார் என்கிற போது ஒரு நல்ல கருத்துகள் அங்கே எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருப்பது ஒரு பலமான விஷயம். சரி, நல்ல தலைப்போடு அமைந்த இந்த பகுதியை நாங்கள் பார்த்து கொண்டோம். இப்போது நாம் அடுத்த பகுதிகளில் பிரவேசிப்பது பொருத்தம். இதிலே நாங்கள் சில சொற்கள் போடப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளை நீங்கள் இதை பாருங்கள். கட்டுரையிலே பின்வரும் சொற்கள் உணர்த்துகிற பொருள், இதை நீங்கள் எழுதி பார்க்கலாம். இதை பற்றிய கருத்துக்களை சொல்லலாம். பொது புத்தி என்று சொன்னால் என்ன, புழுங்கி தவித்தல் என்றால் என்ன, இவையெல்லாம் சாதாரணமாக இல்லை. கட்டுரையிலே எங்கே வந்திருக்கின்றது என்பதை நீங்கள் விளங்கி, ஒவ்வொரு சொல்லும் எங்கே வந்திருக்குது என்பதை வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு கருத்து விளக்கத்தை எழுதி பாருங்கள். கைவருதல் என்றால் என்ன, கைவருதல் பீத்தி திரிதல் என்ன விளக்கம், புஷ்வான தன்னம்பிக்கை, இவை பற்றி நாம் ஏற்கனவே கதைச்சிருக்கிறோம். விளக்கங்கள் போடப்பட்டது. இப்போ நீங்கள் இதை என்ன செய்யணும், குறிச்சு கொள்ளணும். குறித்து இதை நீங்கள் எழுதி பார்க்கலாம். இது ஒரு பயிற்சி. இரண்டாவது ஒரு பயிற்சி இருக்கிறது பாருங்க. இப்போ ஒரு கதையை, ஒரு கட்டுரையை நாங்கள் வாசித்து முடித்திருக்கிறோம். அந்த கட்டுரையை விளங்கி, அந்த கருத்தை விளங்கின நாங்கள் அதை இன்னொரு படைப்பாக்கமாக மாற்றுகிற வேலை ஒன்றை செய்து பார்க்கலாம். அது உங்களுக்கு ஒரு பயிற்சியாக, ஒரு மகிழ்ச்சியான அனுபவமாக இருக்கும். அதை பாருங்க, அதில் போடப்பட்டிருக்கிறது எல்லோருக்கும் ஒவ்வொன்றும் எளிது என்ற கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு ஒரு சிறுகதையை நீங்கள் எழுதவும். இப்போ நீங்கள் ஏற்கனவே சிறுகதை படிச்சிருக்கிறீங்க. சின்ன வகுப்பில் ஒரு 7-8 வகுப்புலேருந்தே சிறுகதையெல்லாம் உங்களுக்கு இருக்கு. ஆகவே உங்களால் சிறுகதை ஒன்று எழுத முடியும். எப்படி அது அமைக்கப் போகிறீர்கள் என்பது உங்களை பொறுத்தது. ஆனால் எல்லோருக்கும் ஒவ்வொன்றும் எளிது என்ற அந்த கருப்பொருள் அங்கே துலங்க வேண்டும். அதை நீங்கள் வீட்டிலே உங்களுடைய பயிற்சியாக செய்து பார்ப்பது
நல்லது. இப்போது நாங்கள் பாட புத்தகத்திலும் சில பயிற்சிகள் உண்டு, அவற்றை நீங்கள் உங்களிடம் புத்தகங்கள் உண்டு. ஆகவே அந்த விடயங்களை செய்து பார்ப்பதற்குரிய கேள்வியை நாங்கள் இங்கு பகிர்கிறோம். அதுக்கான விடைகளை நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். ஒருமுறை வாசித்து பார்க்கலாம். கட்டுரை ஆசிரியர் தனக்கு ஏற்பட்ட தாழ்வு சிக்கலுக்கு காரணமாக எதனை குறிப்பிடுகிறார் அதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். நம் சமூகத்தில் நிலவும் பொது புத்தி எத்தகையது, அதனை எல்லோருக்கும் ஒவ்வொன்றும் எளிது என்று ஔவையார் பாடலடி எவ்வாறு முறையடிக்கிறார், இந்த பொது புத்தியை எவ்வாறு முறையடிக்கும் ரெண்டு கேள்வி அதுக்கு ரெண்டையும் நீங்கள் விடையெழுதி பார்க்கும். ஆர்வம் திறன் என்பவற்றின் அடிப்படையிலான துறையில் கற்பதற்கு அனுமதிப்பது ஏன் அவசியமா ஒவ்வொருவரை, ஏனென்றால் அது எளிமையாக முடியும், அது உங்களுக்கு தெரியும். அவருக்கு விருப்பம் இருந்தால், இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு சாப்பாட்டில் விருப்பம் இருந்தால் எவ்வளோ உற்சாகமாக சாப்பிடுவீங்க, அதே மாதிரி ஒரு விடயத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால், பாடத்தில் மிக ஆர்வம் இருந்தால் அது ஆர்வமாக படிப்பீர்கள். அப்படி ஆர்வம் கொள்ளுவதும் திறன் கொள்ளுகிறதுமான விஷயங்களில் ஈடுபடுத்துவது உயர்ந்த விளைவை தரும், அதை பற்றி நீங்கள் எழுதுவீங்க. தேர்வு முடிவுகள் வெளியாகும் போது அதனை எதிர்கொண்ட மாணவர்களுக்கு இப்பாடலை எடுத்துக்காட்டுவது வகையில் பயனுடையதாக, ஏன் எடுத்துக்காட்டுவது, அவர்கள் ஏற்கனவே உடைந்து போயிருப்பார். பல இடங்களில் பரீட்சை முடிவுகள் வரப்போகிறது என்ற போது மன அழுத்தம் அதிகரிக்கும், பல பிள்ளைகள் யோசித்துக் கொண்டிருப்பார். அப்படி யோசித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை ஊட்டச் செய்வது, தன்னம்பிக்கையை கொடுப்பது, நாளை நாங்கள் வெற்றி பெறலாம், எமக்கான ஒரு துறை, எமக்கான அடையாளம், அல்லது இந்த முறை தோற்றால் அடுத்த முறை முன்னேறலாம் என்கிற நம்பிக்கையை கொடுப்பதற்கான விஷயமாகவும் இந்த பாடல் இங்கு அமைந்திருக்கு. அந்த திறமையை கண்டுபிடிப்பதற்கான நம்பிக்கையை கொடுக்கிற பாடலாக இது அமைந்திருக்கு. நல்லது பிள்ளைகளே, இந்த பாடல் பிறப்பை நீங்கள் படித்துக் கொண்டீர்கள். இப்போது நாம் இந்த கட்டுரையை நிறைவு செய்து கொள்வோம். இந்த கட்டுரை உங்களுக்கு நல்ல சில விடயங்களை தந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இவ்வளவு நேரம் கட்டுரையோடு இருந்தீர்கள். இப்போது நாம் இன்னொரு சிறிய பகுதியை அறிமுகம் செய்து கொள்ளலாம். விளம்பரம் என்பது, இந்த உலகம் விளம்பரத்தாலான, எது எடுத்தாலும் விளம்பரம். நீங்கள் இப்போது வீட்டில் இருந்து டிவியை தொலைக்காட்சி பெட்டியை போடுகிற போது பல விளம்பரங்கள் வந்து போகும். பத்திரிகைகளை புரட்டுகிற போது நிறைய விளம்பரங்களை பார்க்கிறீர்கள். விளம்பரம் என்றால் என்ன, ஏன் விளம்பரம் செய்கிறார், எவ்வளவு செலவு கொடுத்து செய்கிறார், ஒரு நொடிக்கு எவ்வளவு பணம் என்று கொடுத்து பெரும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடையிலே வந்து போகிற விளம்பரங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். பலர் விளம்பர மாடல்களாக வந்து நடிக்கிறார். விளம்பரம் உலகத்தின் ஆளுகிறது, உலகத்தின் இயங்கு துணையாக அல்லது வியாபாரத்தின் மூலமாகவும் ஒரு துணையாகவும் விளம்பரம் பயணிக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆகவே விளம்பரம் என்பது வாடிக்கையாளர்கள் குறிப்பிட்ட பொருள்கள் சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு வடிவம், ஒரு உத்தி முறை என்பது தெரியும். நாங்கள் விளம்பரத்தின் வகைகள் பற்றி சுருக்கமாக பேசுவோம். உற்பத்தி பொருள் சார்ந்த விளம்பரம், இப்போ நீங்கள் ஒரு உற்பத்தி ஒன்றை மேற்கொள்கிறீர்கள், ஒரு பூச்சி ஒன்றை தயாரிக்கிறீர்கள், அல்லது ஒரு புதிய வகையான உணவுப் பொருளை, ஒரு குளிர்பானத்தை நீங்கள் தயாரிக்கிறீர்கள், ஏதோ ஒன்று புத்தாக்க முயற்சி, அதை கொண்டு வந்து சமூகத்துக்குள் அறிமுகப்படுத்தும், அதனுடைய சிறப்பை அதை கவர்ச்சியான வகையிலே நேர்த்தியான வகையிலே கொண்டு வந்து சொல்லுவதற்கு விளம்பரம் தேவை. மக்களுக்கு இன்றியமையாத செய்திகளை வெளிப்படுத்த வேண்டும் என்றாலும் விளம்பரம் செய்யும். சில விஷயங்களை எடுத்து சொல்லவன், முக்கியமான தகவல்களை எடுத்து சொல்லவன், அதுக்கும் விளம்பரம் தேவை. பொது தகவல்களை வழங்குவதற்கு விளம்பரம் தேவை. சட்ட ரீதியாக பொது சொத்துகள் தொடர்பாக தமது சொத்துகள் தொடர்பான விவரங்களை வழக்கறிஞர் வாயிலாக வெளியிட வேண்டிய நிலையிலும் கூட என்ன உதவி தேவையா இருக்கிறது, விளம்பரம் தேவையா. பத்திரிகைகளில் பார்த்துருப்பீங்க, ஒரு காணி தொடர்பான விளம்பர வியாக்கியானம், அல்லது ஒரு விடுவிப்பு தொடர்பாக பல விஷயங்களுக்கு இங்கு சட்ட ரீதியாக விளம்பரங்கள் வந்திருக்கு. அப்ப வணிக நோக்கம் கருதி, சேவைகளை பெற்றுக்கொள்வது கருதி, பல தேவைகளோடு இந்த விளம்பரம் இன்று பின்னி இருக்கிறது என்பது முக்கியம். அப்ப இந்த வகையில தகவல்களை தெரிவித்தல், பொருட்களை அறிமுகப்படுத்தல், உற்பத்தி பொருட்களின் நுகர்வை அதிகரித்தல், பொருட்களின் விற்பனையை பெருக்கு, ஏன்னா ஒன்றை அறிமுகப்படுத்துறது மாத்திரமில்லை விற்பனையை பெருக்குவது. ஏனென்றால் ஒவ்வொரு நிறுவனங்களும் பிள்ளைகளே உங்களுக்கு தெரியும், தமது ஒவ்வொரு வருடத்திலும் ஒவ்வொரு தொகையை விளம்பரத்துக்காக என்ன செய்யுது, ஒதுக்குது. ஏனென்றால் தமது உற்பத்தி பொருளை அதிக அளவு மக்கள் நுகரவனும் வாங்கவன், அதை அறிமுகப்படுத்துவன், ஊக்குவிக்கவனும். இது சில பேர் பல வேறு உத்திகளை பயன்படுத்துவார். அந்த வகையில் நீங்கள் இவற்றை கவனித்து கொள்ளணும். ஏனென்றால் இங்கு பாடங்களின் ஊடாகவும் நாங்கள் பல பாடங்களை படித்துக் கொள்கிறோம், தொடர்ந்து பேசுவோம். பாருங்கள், ஒரு விளம்பரத்தை எழுதுகிற போது எங்களுக்குரிய வேலையாதான். நாங்கள் இன்னொரு வகையில் சொல்ல போனால், நீங்கள் நாளைக்கு ஒரு வணிக நிறுவனங்களின் பிரதான அதிகார நிலையிலே வரலாம், பெரிய அமைச்சு பொறுப்புகள், பெரிய நிறுவனங்களின் பொறுப்புகள், பல நிலைகளில் நீங்கள் முன்னேறி வரலாம். கட்டாயம் உங்களுக்கு விளம்பரம் தொடர்பான அறிவு தேவை. ஆகவே நாங்கள் சுருக்கமாக இங்கு விளங்கிக் கொள்வோம். ஒரு விளம்பரமும் சுருக்கமாக இருக்கவும்,
ஒரு பெரிய பெரிய வந்தியாக எழுதி போட்டால் விளம்பரத்தை யாரும் வாசிக்க மாட்டார். எழுத்துருவிலே வருகிற விளம்பரம் என்றாலும் கூட அது மிகச் சுருக்கமாகவும் விளக்கமாகவும், சுருக்கமாகவும் இருக்கணும் விளக்கமாக இருக்கும், அவர் இறுக்கமாக இருக்கணும். அதே நேரத்தில் அது கடினமான மொழியிலையும் இருக்கல, அப்புறம் மக்களுக்கு விளங்கா எளிமையாகவும் இருக்கணும், பொருளையும் உணர்த்தும், சுருக்கமாகவும் இருக்கணும். அப்போ மிக கவனமாக அது எழுதப்பட வேணும், கச்சிதமாக தகவல்களை கொடுக்கணும். என்ன உற்பத்தி பொருள், என்ன அதுக்குள்ளே அடங்கி இருக்கு, என்ன அதை அதால் லாபம், மற்றதுலேருந்து அதை என்ன வகையில் தனித்துவம், எங்கே பெற்றுக்கொள்ளலாம், ஆர் வெளியிடினம், இந்த இந்த தரவுகள் அதுக்குள்ளே இருக்கணும். மக்களை கவருகிற இந்த இடத்திலே முக்கியம். ஒரு விளம்பர படத்தை போடுகிற போது விளம்பரத்துக்கு ஒரு படம் போடுவேன், பழங்க படங்கள், அந்த உற்பத்தி பொருள் பற்றிய படம், அப்படியே ஒரு குளிர்வானம், அப்படியே அந்த மிக சிறப்பான வகையில் அல்லது அது ஒரு அருந்துவது போல, அது எதுவாகினும் அந்த படம் பார்ப்பவர்களை வசீகரிப்பதாக இருக்கும், அதை வாங்க தூண்டுவதாக இருக்கும். அப்ப நம்பிக்கையை வளர்க்க செய்கின்ற வகையில, நுகர்வோர் மனதில் ஒரு நம்பிக்கையை விதைக்க செய்கின்ற வகையில அந்த படம் அமையப்பெற்று எழுதப்பெற்று அந்த வசனங்களும் அது முழுமையாக ஒரு உள்ளடக்கம் அடர்த்தியாக இல்லாமல் பல விடயங்களையும் கவர்ச்சிகரமான வர்ணங்களையும் பொருத்தமான எழுத்தளவுகளையும் பயன்படுத்தி ஈட்டிலே வெளியிடுவோர் விவரம், தொடர்பு சார்ந்த விவரம், இவை பற்றிய விளக்க குறிப்புகளையும் அது உள்ளடக்கியதாக இருக்கும். ஏனென்றால் அதை யாரிடம் அதை பார்ப்பது, எங்கு அதை பெற்றுக்கொள்வது, இவ்வாறான கருத்துகள் இருந்தால்தான் விளம்பரத்தை என்ன செய்ய முடியும், விளம்பரத்தால் நாங்கள் பயன்பெற முடியும். நல்லது பிள்ளைகளே, நீங்கள் ஒரு பயிற்சியாக ஒரு ஒரு குளிர்பானம் ஒன்றுக்கு அல்லது ஒரு ஒரு நூல் ஒன்று பற்றிய அல்லது ஏதோ ஒரு விளம்பரம் சார்ந்த விஷயத்தை நீங்கள் எழுதி பழக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் மற்றொரு வகுப்பில் இணைந்து கொள்வோம். நன்றி.